எனக்கு இன்னமும் அந்த ஆள் தான் கோப்பனா இருப்பானும் டவுட்டா இருக்கு. நீ யார சொல்ற? வள்ளியோட அப்பா. ஆனா அந்த சுரக்கா தலையனும் மூஞ்சி வச்சு பார்த்தா மேட்சே ஆகல. வள்ளியும் நாட்டு வைத்தியர், நீயும் வெளிநாட்டு வைத்தியர். ஒருவேளை வள்ளி உனக்கு தங்கச்சியா இருப்பாளோ? அப்படி இருந்தா நான் தான் உனக்கு மச்சான். ஐயோ, என்ன பாச்சு? டாக்டர், நமக்கு எவனும் சூனி வச்சிருக்கான்பா. சூனி அப்படின்னு எல்லாத்துக்கும் விளக்குங்கள். ஒருத்தன் நல்லா இருந்தானா அவன் நாசமா போனன்னு வேண்டி வைக்கத்தான்பா சூனியா. ஏன் ஒருத்தர் நல்லா இருந்தா நாசம் போட வேண்டியது? அதான மனுஷன் ஜாதி. ஐயோ, என் வளர்ச்சி பிடிக்காம எவனோ சூனியம் வச்சுக்கிறான் டாக்டர். எல்லாரும் பயமா இருக்குது. இப்பவே என்ன யாரோ கழுத்து போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது டாக்டர். என்னப்பா பிரச்சனை? ஊர்ல இருக்கிற எல்லா பேய் பிசாசு இங்க தான்ப்பா இருக்கும். இந்த பொம்மை மூஞ்சி வேற எங்க அப்பா மூஞ்சி மாதிரி இருக்கு. என்னப்பாச்சு? பேய் அடிச்சுச்சுப்பா. மக்காயுலா மக்காயுலா காயுவாவா. ஏய் யாராணி? டேய் சொட்ட, நீ கேட்டா உன்ன சொல்றோனாடா? யார்ட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? டேய் லப்பர் பால் தலையா, எதிரில தான்டா உக்காந்துக்கற? தெரியுதான் கேக்குற? இல்ல, அந்த சாட்டையா சாட்டையா? டேய், நான் பார்வதி வந்திருக்கேன்டா. அப்படி வா வழிக்கு. எந்த ஊர்காரி நீ? உனக்கு கூட வாடா தெரியல, நான் இந்த ஊர் தான்டா. தெரியாதுடா, தவறமா சொல்லு. டேய், 28 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா? யார் உன்னை ஏமாத்துனா? அது தெரியாம தான்டா வந்துற. கண்டுபுடுறா. உனக்கே தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? கூட்டத்துல எவன்டே அது கேள்றா? ஏப்பா, உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியலடா. ஆத்தா சொல்றா, வாய் திறடா. ஆ, போயிடு. அம்மா, அப்பாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதாப்பா? இல்லம்மா, எங்க அம்மா யாருன்னு வச்சு அந்த ஆளை தேடிட்டு இருக்கேன். அம்மா, சீக்கிரம் டே, இதை வச்சு தாண்டா டாக்டர் பொம்பளைங்களை தொட்டு பாக்குறாரு. இது ஸ்டெதஸ்கோப்டா, இது வச்சுதான் ஹார்ட் செக் பண்ணுவாங்க. என்ன செய்து? வயித்தால போகுதுக்கா. நான் டாக்டர்டா, வயித்தால போகுது டாக்டர்னு சொல்லணும். சரி, வயித்தால போகுது டாக்டர். எத்தனை தடவை போச்சு? ஐயோ, நான் என்னலையே. போ, போயிட்டு வா. நெக்ஸ்ட் வா. உனக்கு என்ன பிரச்சனை? காய்ச்சல் அடிக்குது டாக்டர். காய்ச்சலா? அதுக்கு நிறைய செலவாகுமே. அப்படின்னா தலைவலிக்குது டாக்டர். ஆ, இது மூணு வேலை போடு. சரியா? சரி டாக்டர். போறா. ஐயோ, இங்கிலீஷ் வந்துருச்சுரா. நினைச்சேன் இது உன் வேலையா. அவங்க தான் கேட்டாங்க. அவங்க கேட்டா நீ கொடுத்துருவியா? விளையாட்டு ஜாமான் அது. சும்மா சாப்பிட்டா உயிர் கூட போகும் தெரியுமா? இது ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி சாதாரண மெடிசன்ஸ் கிடையாது வள்ளி, புரியுதா? எதுவும் எடுத்துட்டு போங்க. Try to be responsible. தம்பி, உட்கார இடத்துல ஒரு கட்டி ஒன்று வந்திருக்கு, எப்படியாவது சரி பண்ணும். காட்டுங்க பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்று வேணாம் தம்பி, ஏதாவது மாத்திரை மருந்து கொடுங்க, நானே போட்டு சரி பண்ணிக்கிறேன். பார்த்தா தான் சார் சொல்ல முடியும். டாக்டர்கிட்ட எதையும் மறைக்கூடாது தெரியுமா? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இந்த கட்டியை டாக்டர் பார்த்து தான் சரி பண்ணும்னா அதை நான் போன மாதமே பண்ணியிருப்பேன். என்ன ஆளு தம்பி நீங்கள்? டாக்டர்கிட்ட எதுவும் மறைக்கூடாதுல்ல? உங்களையெல்லாம் நம்பி பொண்டாட்டி பிள்ளை எப்படியா கூப்பிட்டு வர்றது? பாத்தியா டாக்டர், பேக்கில் பஞ்சர் ஆனவன் பேசிட்டு போகிறத. டேய், இன்னொரு தடவை இந்த பக்கம் வா, நானே சொல்லி விட்டுறேன். டேய் சஞ்சய், உள்ளே போ, செருப்பு கட்டி விட்டு போ. பாத்தியா நான் வல்லு வரிசையில் உட்காந்துக்கிறேன். என்ன மிச்ச மீதி அந்த ஆள் ஜட்டி பண்ணி நேர் போலான் பார்க்குறியா? நான் பேஷண்ட்டாக வந்தேன். நீ என்ன சொல்லு? அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான், இனிமே அப்படி பண்ண மாட்டேன், அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சரி, போயிட்டு வா. ஏன் அப்படி பண்ணேன்னு திட்ட மாட்டீங்களா? அதான் தெரியாம செஞ்சேன்னு சொல்லிட்டேன்ல, மன்னிச்சிட்டேன், கிளம்பு. ஏய், உனக்கு இப்போ என்ன வேணும்? வெளியே பேஷண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, கிளம்பு. எனக்கு உடம்பு சரியில்லை. சொல்லு என்ன பண்ணுது?
மனசு காயப்பட்டிருக்கு, ஆத்தி விடணும். பசி எடுக்கல, சாப்பிட வைக்கணும். தூக்கம் கூட வரல, தூங்க வைக்கணும். இதுக்கெல்லாம் மருந்து இருக்கா? இருக்கு. இன்டைஜஷன் ப்ராப்ளம். இது சாப்பிட சரியா போயிடும். டாக்டரே, உள்ள என்ன நடக்குது? ஊசி போற மாதிரியே தெரியலையே. அந்த மருந்து கொடுத்துட்டேன்ல. உன்னை எல்லாம் யார் தான் டாக்டர் என்ன சொன்ன? ரொம்ப தேங்க்ஸ் சொன்ன. சார், கொரியர் சார், இங்கே ஒரு சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். கோபி, எனக்கு என்னமோ அந்த பெரியசாமி தான் என் அப்பா இருப்பான்னு தோணுதுப்பா. என்ன அவரு லெஃப்ட் ஹேண்டர், நானும் லெஃப்ட் ஹேண்டர். அந்த ஆளு லெஃப்ட் ஹேண்டர் உனக்கு எப்படி தெரியும்? ஆமாப்பா, அந்த ஆள் லெஃப்ட் தான். எனக்கு அவரை வச்சு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்பா. அவரோட ரத்தம், நகம், முடி, எச்சி இது மாதிரி ஏதாவது கிடைக்குமா? என்னப்பா கறிகளில் காலுகளை வாங்கிட்டு கொசுறு கேட்குற மாதிரி கேட்குற? டிஎன்ஏ டெஸ்ட் என்னென்ன? அதெல்லாம் அவனை விளக்கமாக சொல்கிறேன். இப்போதைக்கு அவரோட முடி, எச்சி, நகம், டவல் ஏதாவது வேணும்ப்பா. டவுல் இருந்தா உங்க ஒப்பம் கிடைச்சிருவான் கண்டிப்பா. அப்ப நேரம் அவன் வீட்டுக்கு கூட வண்டிய. ஐயோ, இந்த ஆளுகிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே அடிப்பான். திருட வேற கூட்டணும்டானே இந்த ஆளு. எங்க போ? யோ டாக்டர், ஐயா நான் இல்லைங்க ஐயா. என்ன யோ, ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் திருட வந்துக்கிற பயம் இருக்கா உனக்கு? வா, அந்த தென்னை மட்டை பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம். பண்ண திருடி இருக்கேன். இல்ல, ஏன்? ஆனா நான் திருடி இருக்கேன். அப்படியா? அடியும் வாங்கியிருக்கேன். ஓ தேவர், இந்த கொல்ல கூட்டத்துக்கு நான் தான் இப்ப பாஸ். கூட்டமா? எங்கயா? இல்ல இல்ல இல்ல, ஃபாலோ மீ. அதான் அந்தாலோட டவுலு. ஒரு செகண்ட் இரு, வரேன். பார்த்து பார்த்து சிம்மராசி சரத்குமார் முடி மாதிரி இது. ஓ, இப்போ அது கரெக்டாக ஐடியா. எவ்வளோ வரல சார் இதெல்லாமா போடுறாந்தால? ஓ, டவுல தவிர எல்லாத்தையும் எடுத்துக்கணும். கரெக்டாக கோக்கி போட்டு தூக்கியா? ஐயோ, கிரைண்டருக்குள்ளே போட்டு வாய ஒடியில வாய வாய. கோபி, வேற ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா கூட. நான் என்ன அப்பா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு படிச்சுட்டு வந்தா நின்றுட்டு இருக்கேன். டாக்டரு, இந்த திருடுறதுலாம் ரிஸ்க்கு. அதுக்கு பதிலாக சரக்கு வாங்கி கொடுத்து டைட் ஆக்கி எல்லாருக்கிட்டையும் உண்மையை வர வைப்போம். என்னையா சொல்ற டாக்டரு? இங்க நார்மலா இருக்கிறவங்ககிட்ட போய் அவன் பேரை கேட்டாலே போய் தான் சொல்லுவானுங்க. இதே அவனுங்களுக்கு சரக்கு வாங்கி ஊத்தனேன்னு நினைச்சிக்கா, ஹரிச்சந்திர மாதிரி உண்மையை கக்கு கக்குன்னு கக்குவானுங்க. நமக்கு யாரு மேலாம் சந்தேகம் இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து உண்மையை வர வைப்போம். ஐடியா எப்படியே? ஐடியா நல்லதான் இருக்கு. ஆனால் அதே எப்படிப்பா, திடீர்னு ஒருத்தன் கூப்பிட்டு ட்ரிங்க் பண்ணிக்கலான்னு கேட்குறது தப்பா நினச்சிக்க மாட்டாங்களா? இதுக்கு தான் டாக்டர் இந்தியாவில் இருந்திருக்கணும். இங்கே ஒருத்தனை டீ குடிக்க வரையான்னு கேட்டால் வரமாட்டான். இதே சரக்கு அடிக்க வரையான்னு சொன்னா நைட்டில் தூங்கி இருந்தால் கூட ஏந்து வந்துடுவானுங்க. அப்படியா? அப்படிதான். பாப்பா போலாம். கல்ச்சரை பற்றி தெரியாமல் பேசிக்கிறேன்.